அதுக்கு தேவையான பொருளெல்லாம் இதுதாங்க. மீன், வெங்காயம், வெள்ளை வெங்காயம், குறுமிளகு, கடுகு, மல்லித்தூள், மிளகாத்தூள், வெந்தயம், மஞ்சத்தூள், சீரகம், தக்காளி, புளி, தேங்காய், கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு ஸ்டவ் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் நல்லாவே ஊற்றினாதான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காயிட்டும் கொஞ்சது கொஞ்சம் கடுகு போடலாம். கடுகு போட்ட பின்னால் கொஞ்சம் வெந்தயம் தேவைக்கான கொஞ்சம் வெந்தயம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அறுத்தது, அது கூடிய கொஞ்சம் கருவேப்பிலை, ஸ்லோ பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்கான தேவையான பொருளெல்லாம் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இவ்வளோ புளி எடுத்து ஊற வச்சுக்கணும். நல்லா புளி எடுத்து ஊற வச்சு தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி, தக்காளி வந்து அப்போ தான் குழம்பு காணும், நல்லா குழம்பு காணும். அதுக்காக தேங்காய் கம்மியாக போடுறதுனால நம்ம குழம்புக்கு வேண்டி தக்காளி அறுத்து அஞ்சு தக்காளி போட்டோம் போடணும். தக்காளி அறு தேவையான அஞ்சு அஞ்சு தக்காளி போட்டு சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கும் போடணும் அரைக்கிறதுக்கும் போடணும். இதெல்லாம் போட்டால் ஆனால் என்னோடய ஸ்டைல் எப்படின்னா எதுவுமே வணக்காமல் தான் நான் செய்வேன். மீன் குழம்புனாலும் எதுவுமே வணக்காமல் செய்வேன். அதனால் இப்போ நான் வணக்காமல் தான் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். இவ்வளோ தேங்காய் ரொம்ப கம்மியாக, சும்மா ரெண்டுக்கு இவ்வளோ தான் தேங்காய், அதுக்கு மேலே போட வேண்டாம். அப்புறம் மல்லித்தூள், மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அரைக்கிலாம் மீனுக்கு தான் இப்போ நம்ம செய்கிறோம், அதனால் ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும். இவ்வளோ குறுமிளகு போட்டால் போதும், நிறைய போடாதீங்க குறுமிளகு. சீரகம் இவ்வளோ, அது ஒரு தேவைக்கானது போட்டுக்கலாம். இப்போத்துக்கு நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் காரம் பத்தலைனா மறுபடியும் நம்ம போட்டுக்கணும். இதெல்லாம் அரைக்கிறேன். அரைச்சாச்சு. இதை வணங்கிட்டு இருக்குதுல்ல, அதில் அப்படி நல்லா வணங்கிடுச்சு பார்த்தீங்களா. எண்ணெய் பசவோடு இருக்குது பாருங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும். இந்த அரைச்சது அதில் ஊற்றணும். மசால் வந்து எண்ணெயிலேயே வணங்கணும், நல்லா எண்ணெயிலேயே வணக்கணும். கொஞ்சம் நல்லா வணங்கணும். பின்னால் தான் தண்ணி புளியெல்லாம் ஊற்றணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணக்கணும். நல்லா பாருங்க, இப்படி எண்ணெய் பசமாக இருக்கணும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருதில்ல, இது மாதிரி மசாலில் இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வரும்போது நம்ம கரைச்சி வச்ச புளி இருக்குதில்ல, அந்த புளியை நல்லா ஊற்றணும். புளி ஊற்றிட்டு கலக்கணும், நல்லா கலக்கி விட்டுட்டு இதில் தண்ணி பத்தாது, இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு குழம்பு நல்லா கொதிக்கணும். தேவைக்கான உப்பு போடணும். நல்லா கொதி வந்த பின்னால் நம்ம ஒரு தடவை உப்பு காரம் புளிப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் மீன் போடணும். காரம் என்ன ஃபஸ்ட் போட்டுட்டு அப்புறம்தான் மீன் போடணும். இது இப்போ நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் குழம்ப மூடி வைக்கலாம், அப்போ தான் கொதி வரும். நல்லா கொதித்த பின்னால் திறந்து பார்க்கலாம். குழம்பு பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு, அந்த மசால் வாசமெல்லாம் போயிடுச்சு. இதில் இப்போ இப்படி தண்ணி மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் நல்லா பிசு பிசு போடணும்.
போட்டு இது அப்படியே கொஞ்சம் மூடி வைக்கலாம். ஆதியா பாப்பாவுக்கு ஒரு பீஸ் கொடுத்து டேஸ்ட் பார்க்க சொல்லாமா? எப்படி இருக்கு ஃபிஷ்? எம்மியா? பாய் சொல்லிருங்க. அங்க பார்த்து பாய் சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம் சொல்லிருங்க.